இட்லி நல்லா சாஃப்டா நல்லா வெள்ளையா நல்ல பந்து மாதிரி இந்த மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்களே ஷாக் ஆவீங்க நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சால் உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர், டீ கப் இந்த மாதிரி மగ్குல இருந்து வேற ஒரு டம்ளருக்கு நம்ம டீயோ காஃபியோ ஜூஸோ ஊத்தும் போது இந்த மாதிரி கண்டிப்பா கீழே எல்லாம் சிந்துங்க. இந்த மாதிரி சிந்தாம ஊத்தணும் அப்படினா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தா போதுங்க ரொம்ப சிந்தாம அழகா இந்த டம்ளர்ல நம்ம மாத்திடலாம். இப்போ இந்த டம்ளரை இந்த மாதிரி வச்சிட்டு டக்குன்னு நீங்க அடுத்த டம்ளர்ல இந்த மாதிரி சாச்சு ஊத்துனீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய ஜூஸ் வந்து கீழே சிந்தாது. இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்குள்ள இருக்க இந்த பைப்பு அந்த ஸ்ட்ரா வந்து குழந்தைங்க கொஞ்ச நாள்ல வாயில வச்சு கடிச்சு கடிச்சு இதை வீணாக்கிடுவாங்க இந்த ஸ்ட்ரா நம்ம வேற எங்கேயுமே வாங்கவும் முடியாதுங்க அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப் தான் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் உடைய பெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட்ல வந்து இதுக்குள்ள ஒரு பைப் மாதிரி கொடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ரெண்டு பக்கமும் மாதிரி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து நிற்கும் நம்ம இந்த பைப்பை வந்து அந்த ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இது ஏதோ ஒரு பண்ணலான்னு சொல்லி வச்சிருந்தேன் திடீர்னு என்னுடைய வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி பிஞ்சு போகவும் நான் இந்த பைப்பை எடுத்து கட் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டேன் இதே மாதிரி ரெண்டு பைப் வச்சிருந்தேன் ஒன்று இன்னொன்று சிங்க்கு வந்து அடைச்சிக்குச்சு அப்படின்னா அதுக்குள்ளே விட்டு குத்தணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நல்லா வந்து ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வச்சு நம்ம குத்துறதுக்கும் இந்த பைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பைப் நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் பாருங்க அந்த வாட்டர் பாட்டிலில் எந்த அளவுக்கு அளவு இருந்துச்சோ அதே பைப்பை தான் நான் வந்து கட் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன் இப்படி செய்கிறனால என்ன யூஸ் அப்படின்னா அடிக்கடி சில்ட்ரன்ஸ் உடைய உள்ளே இருக்க இந்த ஸ்ட்ரா பிளாஸ்டிக் வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் ரொம்ப வருஷமா இந்த ஸ்ட்ரா வச்சிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய கிருமிகள் சேரும் இதனால குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கு ஆனால் இந்த ஸ்ட்ரா கிடைக்கல அப்படின்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம குட்டி குட்டி துணிங்க சுடிதார் இந்த மாதிரி எல்லாமே வந்து மடிச்சு வச்சிருவோம் ஆனால் இந்த ஸாரீ மடிக்கிறது மட்டும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக அழகாக கைவலிக்காமல் மடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கேலும் ஒரே ஒரு கிளிப் மட்டும் இருந்தால் போதுங்க சொலக்கு போடுற நிமிஷத்தில் எவ்வளோ சேரீ வேணாலும் நீங்கள் மடித்து வச்சிடலாம் இப்போ வந்து கரெக்டாக முந்தாணியோ இல்லை எந்த ஒரு பக்கம் நம்ம மடிக்கிறது நீளமாக வரும்ல அந்த பக்கத்தை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிளிப் ஒன்று போட்டு விட்டுருங்க அது நழுவி கீழே விழுகாமல் இருக்கணும் உள்ளே இருக்கிற அந்த துணி வந்து வந்து விலகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிப் குத்தி விட்டுட்டு இதுக்கு மேல நீங்க நல்லா இந்த மாதிரி ரவுண்டா சுத்திட்டு வந்தீங்கனாலே அழகா வந்து சாரி வந்து தானாவே ரொட்டேட் ஆகி நம்ம சாரி மடிச்சு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு நல்லா நீட்டா அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து குட்டி குட்டி துணியெல்லாம் கூட மடிச்சு வச்சிருவாங்க ஆனா இந்த சாரி மடிக்கும் போது மட்டும் நமக்கு ஷோல்டர் பெயின் நெக் பெயின் எல்லாமே வரும் அந்த மாதிரி ஆகாம ஈஸியா அழகா மடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் இருந்தா போதும் பாருங்க இந்த மாதிரி வச்சு நல்லா மடிச்சு விட்டுட்டு நல்ல மேல தூக்கி இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டாலே வந்து சாரி எப்படி மடிச்சிருப்போமோ அதே மாதிரி வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு அழகா நீட்டா இருக்குன்னு ரொம்ப ஈஸியா அழகா நீங்க பட்டு சாரியா இருக்கட்டும் பார்டர் வச்ச சேலை பூனம் சேலை எது வேணாலும் ரொம்ப ஈஸியா மடிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய கையிலயே வந்து இந்த மாதிரி ரெண்டா போட்டு இப்போ வந்து கீழே விரிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்க மடிச்சிங்க அப்படின்னா சொடக்கு போடுற நிமிஷத்துல எவ்வளவு சாரி வேணாலும் நீங்க மடிச்சு எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நான் டே ஒரு சாரியை மடிச்சு எடுத்துட்டேன் இது சேரீயை நாளாக இந்த மாதிரி மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்க அந்த கிளிப்பும் ஸ்கேலும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சேரீ வந்து நீட்டா அழகா வந்து மடிச்சு வந்துடும் நம்ம கையிலயே வந்து ஒவ்வொன்றா அளவு வச்சு மடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு அழகா நீட்டா வந்துருக்காது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ சேரீ வேணாலும் அழகா ஈஸியா மடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு டிப் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோங்க எக்ஸாம் பேட் இருந்தாலும் போதும் சொடக்கு போடுற நிமிஷத்துல நம்ம சேரீ எல்லாத்தையுமே மடிச்சு வச்சிடலாம் பேடு இந்த மாதிரி ஸ்கேல் எது இருந்தாலும் நீங்க சாரி ஷால்லாம் எல்லாம் மடிக்கணும் அப்படின்னா இந்த யூஸ் நீங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸுடைய உடைய புது ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய ஒர்க்லாம் இருக்கும் அதை நம்ம வந்து ஹேண்ட்ல தாங்க வாஷ் பண்ணுவோம் ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரி ஒர்க் வச்ச ட்ரெஸ்ஸை நம்ம மிஷின்லேயெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து பிசிறு பிசுராக வந்து ஸ்டோன் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வராமல் அழகாக ஈஸியாக இந்த ஒர்க் வச்ச ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேங்க உங்ககிட்ட லெஹங்காவாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பட்டு சாரி ஸ்டோன் வச்சு சரி எந்த ஒரு ஒர்க் வச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தலைகிலா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து தலைகிலாக திருப்பிவிட்டு ஜிப்பு போட்டுவிட்டு எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த கொக்கி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நாடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டபுள் நாட் போட்டு இந்த மாதிரி சேஃப்டியாக இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி நான் எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையுமே நம்ம பெரட்டி வச்சுட்டோம் இது எல்லாமே வாஷ் பண்றதுக்கு நான் எடுத்துருக்கிறது நம்ம கிட்ட இருக்க பெரிய தலகாணி உரை ஒன்றே ஒன்னு மட்டும் இருந்தா போதுங்க எவ்வளவு ட்ரெஸ் வேணாலும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ என்கிட்ட இருந்ததுலயே நல்ல பெரிய சைஸ் தலகாணி உரையா நான் எடுத்துக்கிட்டேன் இதுல வந்து இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து இந்த மாதிரி உள்ள போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போடுறதுனால ட்ரெஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்துடும் இந்த கொக்கி எல்லாம் கண்டிப்பா போட்டு விட்டுருங்க இல்லைன்னா எதுலையாச்சும் சிக்கி அந்த ட்ரெஸ் வந்து வீணா போயிடும் இந்த மாதிரி மாதிரி லெஹங்கா ஃப்ராகு உங்களுடைய ஒர்க் வச்ச சாரி எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் சாயம் போகாத ட்ரெஸ்ஸான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு ஒரே ஒரு இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் எப்படி வாஷ் பண்ண போடுவீங்களோ அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக வாஷ் பண்ணி வந்துடும் ஸ்டோன் எதுவுமே வந்து உதிராது உடம்பு சரி இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட நம்ம புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டிப்பு சொல்கிறேன் இது எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் இட்லியோ தோசையோ அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உளுந்த மருப்பு கூடவே நம்ம வெந்தயத்தையும் போட்டு அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வெந்தயத்தை நார்மலாக நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுப்போம் அந்த ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தய உளுந்து கூடவே ஊற போடாம இந்த மாதிரி தனியா ஊற வச்சுக்குங்க எப்பயும் போல உளுந்து எவ்வளவு நேரம் ஊறுமோ அதே அளவுக்கு வெந்தயத்தையுமே நீங்க ஊற வச்சுக்குங்க வெந்தயம் ஊற வச்ச தண்ணி கூடயே சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸில அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்சில நைஸ் பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்துருங்க இந்த ஒரு ரகசியம் மட்டும் தெரிஞ்சா போதுங்க உங்களுடைய இட்லி வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்டா நல்ல வெள்ளையா நல்ல பந்து மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே கிரைண்டர்ல மாவை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃப்ஃபியாக இருக்குன்னு உளுந்து மாவு எல்லாத்தையுமே நான் இன்னும் மிக்ஸ் பண்ணவே இல்லை அரிசி தனியாக உளுந்து தனியாக ஆட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் மாவை இதில் சேர்த்து மிக்ஸியில் இன்னும் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நம்ம குவாண்டிட்டி கொஞ்சமாக சேர்த்திருக்கனால வெந்தயம் கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வெந்தயத்தில் மாவை போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடும் இதுக்கப்புறம் அந்த வெந்தயம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே வந்து அந்த மாவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு டைம் வந்து இட்லி தோசை சுட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் இட்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தக்காளி சட்னி பூண்டு சட்னி இந்த மாதிரி கார சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுடைய இட்லி வந்து நல்ல வெள்ளையாக நல்ல பந்து மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து கூடையே நீங்கள் வந்து வெந்தயத்தை சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ நான் அரிசி உளுந்து எல்லாமே ஆட்டி போட்டிருந்தனால நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்துலேருந்து அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வெந்தயமும் ஊற வச்சு இப்போ தான் அரைச்சி சேர்த்துருக்கனால இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இட்லி மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இனிமேல் எப்போவுமே வந்து உளுந்து கூட வெந்தயத்தை ஊற போடாமல் தனியாக இந்த மாதிரி ஊற வச்சு ஆட்டி வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் மாவு ஆட்டின உடனே ஒரே ஒரு பேட்ச் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து புளிக்காத மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நாலஞ்சு நாளைக்கு நமக்கு இட்லி மாவு பிரச்சனை இருக்காது புளிச்ச மாவு யூஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லைங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு பக்கெட்டில் வந்து நான் ஒரு அரைவாசி தான் வச்சுருப்பேன் ஏன்னா மேலே எல்லாம் ஃபுல்லாக பொங்கி ஒரு சில டைம் வழிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு அரை பக்கெட் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இட்லி மாவை மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது வேலையுமே ஈஸியாக முடியும் இட்லி மாவு வலிச்சு போட்ட பக்கெட் சுற்றி வந்து வெள்ளையாக மாவு படிஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நீட்டாக இருக்காது காஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே திட்டு திட்டா தெரியுங்கிறதுக்காக நான் நல்லா நீட்டாக வந்து நல்ல தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வலிச்சு விட்டுருவேன் நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாவு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டுங்க நான் வந்து கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு மாவு ஆட்டி முடிச்சிட்டேன் மார்னிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து பார்த்தேன் மாவு நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருச்சு இப்போ பாருங்க கொஞ்சோன் மாவு மட்டும் எடுத்து கொஞ்சமாக உப்பு மட்டும் கலந்து வச்சிருக்கேன் நீங்கள் மா தெரியும் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா நொறைச்சி நல்லா அங்கங்கே கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி வரும் ரகசியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க உளுந்து கூடையே வெந்தயத்தை ஊற வைக்காம தனியாக ஊற வச்சு அரைச்சு பாருங்க டிப் வந்து நான் வந்து இட்லி தட்டு வந்து ரெண்டு அடுக்கு தட்டு தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு

நல்லா அழகாக ரவுண்டான ஷேஃபில் இருக்கும் குழிக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றுனாலே போதும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வரும் ரொம்ப நிறைய மாவு ஊற்றிட்டோனா தான் வந்து இட்லியோட ஷேஃபுமே இல்லாமல் போயிடும் இப்போ இந்த மாதிரி வச்சு ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ஊற்றுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் எல்லா மாவுமே வந்து ஊற்றி எடுத்துட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குன்னு இது ரேஷன் அரிசியில் ஊற வச்சு ஆட்டின மாவு தாங்க மூணு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி முக்கால் டம்ளர் அளவுக்கு மாவு தான் இப்போ நான் இட்லியை இந்த மாதிரி மூடிட்டு நல்லா காமன் நேரம் நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு விட்டுடுறேங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து மறுபடியும் இட்லி இருந்து எடுத்து இட்லி ஊற்றி வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸுமே மிச்சமாகும் டக்குன்னு குயிக்காக வந்து இட்லி ரெடி ஆயிரும் இப்போ மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெரிய பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் பத்தாது இந்த மாதிரி புளிச்ச மாவு கொஞ்சமா ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜும் இப்போ இட்லி வெந்து இது அழகாக ஒட்டாம வரும் பாருங்க இந்த மாதிரி இட்லி தட்டை தலைகீழாக திருப்பி விட்டுட்டு லைட்டா மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்தாலே போதுங்க துணிலையும் சரி இட்லி தட்டிலையும் கொஞ்சம் கூட வந்து அந்த இட்லி பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது இட்லி மேல தண்ணி தெளித்து விடாம மேலே இந்த தட்டு மேல தண்ணியை தெளித்து விட்டுட்டு நீங்க எடுத்து பாருங்க துணி எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாது இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் நம்ம இட்லி குண்டாக்குள்ளே ரெண்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம் இல்லைங்க இந்த பாத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கிண்ணோன் மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட டம்ளர் இருக்குது டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வச்சு உங்களுடைய இட்லியை நிறைய ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கிண்ணம் அளவுக்கு எனக்கு இட்லி தேவைப்பட்டுச்சு ஏன்னா வந்து என்னுடைய இட்லி தட்டு வந்து பன்னெண்டு இட்லி தான் வரும் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு இட்லி தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் ரெண்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா சில்லுன்னு வாட்டரில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இட்லி ஒட்டாமல் வரும் நம்ம மாவுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்னஸாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஃப்ளஃப்ஃபியாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு இதே மாதிரி இன்னொரு கிண்ணத்தில் இருக்க இட்லியும் நான் எடுத்து காட்டுறேன் நீங்களே பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது அந்த அளவுக்கு சாஃப்ட் ஃப்ரெஷ்னஸ்ஸாக நல்ல குஷ்பு இட்லி மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு வெறும் ரேஷன் அரிசியில் வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இட்லி சுட முடியும் அப்படின்னா அவங்களால நம்பவே முடியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த ரெண்டு இட்லி எதுக்காக பெருசாக ஊற்றினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நம்ம மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம் நமக்கு வந்து லஞ்ச் செய்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த டைமில் டிஃபன் பாக்ஸ் நம்ம கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இட்லி ஊற்றினாலே போதுங்க நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன இட்லியும் ஒரு பெரிய இட்லி மட்டும் வச்சுருக்கேன் என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து மூணு இட்லிக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் மத்தியான லஞ்சுக்கு அந்த மூணு இட்லி பத்தாது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஊற்றி கொடுத்துட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து சில்ட்ரன்ஸ் லஞ்ச் பேக்கை சீக்கிரமாக அழுக்காக்கிடுறாங்க ஏதோ ஒன்று சிந்தி கீழே எல்லாம் ஃபுல்லாக அழுக்காயிருது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் அந்த துணியெல்லாம் வாங்கணும்னா வரும்ல அந்த மாதிரி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் சைடில் இருக்கிற ரேக்கை மட்டும் நம்ம பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஃபுல்லுமே தேவைப்படாது இந்த மாதிரி சைட்டில் இருக்கிறது மட்டும் இருந்தாலே போதும் இப்போது இதை வந்து லன்ச் பேக் சைஸுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் உள்ளே வைக்கிற அளவுக்கு தான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் லன்ச் பேக்கு வச்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க எதுவும் சிந்துனாலும் சீக்கிரமாக அழுக்கும் ஆகாது நமக்கு அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற வேலையும் வராதுங்க லஞ்ச் பேக் சைஸுக்கே நான் இந்த அட்டையை கட் பண்ணி உள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுற போகிறேன் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா எதாச்சும் தண்ணி சிந்துனாலோ அல்லது தெரியாமல் ஸ்நாக் ஆக்சஸ் சிந்தினாலும் இதுக்குள்ளேயே இருக்கும் ஃபுல்லாக அந்த பேக்லேயே நஞ்சு போய் கீழேயெல்லாம் சிந்தி பேகு வந்து அழுக்காகாது இந்த அட்டையை மட்டும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அட்டை வச்சு நம்ம கொடுக்குறனால தெரியாமல் குழம்பு உள்ளே சிந்தினாலும் அந்த அட்டைக்குள்ளே தான் இருக்கும் கீழேயெல்லாம் சிந்தி ரொம்ப அழுக்காகாது ரொம்ப ஈஸியான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த இட்லி துணியை அடிக்கடி மிஸ் பண்ணிடுவோம் அல்லது எங்கே வச்சோம் அப்படின்னு மறந்துடுவோம் அந்த மாதிரி இனிமேல் செய்யவே வேணாங்க இட்லி துணியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய சைடில் வந்து ரேக்காக கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் நீங்கள் இந்த மாதிரி இட்லி துணியை போட்டு காய வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அலசி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற டவலையும் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கம்பி இருந்துச்சு அப்படின்னா இந்த இட்லி துணியை நீங்கள் இதுலேயே காய வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தக்காளி சட்னியெல்லாம் செய்யணும் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் கொடுத்த மாதிரியும் இருக்கும் கருவேப்பிலை மல்லித்தலையில் அவ்வளோ சத்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தக்காளி சட்னியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி கருவேப்பிலை ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து பாருங்க நல்ல டேஸ்டா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்